வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ ஒரு குறுகிய காலகட்டத்திலே மிகப்பெரிய விஸ்வரூபம் வளர்ச்சி அடைஞ்ச டைரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து விரல் விட்டு எண்ணிட முடியும். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நிச்சயம் வந்து டாப்பில் வந்து நம்ம அட்லி வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து டைரக்ட் பண்ண வெறும் ஒரு மூணு படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்ச டைரக்டர் அடைய வேண்டிய நிலைமையை வந்து அடைஞ்சிட்டாரு. அவருக்குன்னு சொல்லி ஒரு பெஞ்ச் மார்க்கு, அவருக்குன்னு சொல்லி ஒரு ரசிகர் பட்டாளம், அவருக்குன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து வெறுமனே ஒரு மூன்று படத்தில் வந்து அட்லி வந்து அடைஞ்சிட்டாரு. என்ன தான் வந்து காப்பி கேட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் சொல்லிட்டு வந்த வரப்பட்டாலும் அவர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ஆடியன்ஸுடைய பல்ஸை பிடிச்சி படம் கொடுத்து ஹிட் பண்ணுறாரு. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மவுஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ இதனாலேயே என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு டைரக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிக் ஷாட்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு படத்தை இணைஞ்சு பண்ணுறாங்கன்னா அது நிச்சயமாக வந்து பெரிய பிளாக் பஸ்டர் தான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து விஜயை டைரக்ட் பண்ணும்போது தெரி படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கோடிக்கு வந்து குறைவாக தான் சம்பளம் வாங்கியிருக்காரு. அதுவே வந்து மெர்சல் டைரக்ட் பண்ணும்போது அவர் எத்தனை கோடி ரூபா சம்பளம் கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. கிட்டத்தட்ட 18 கோடி ரூபா வந்து அவர் சம்பளமாக கேட்டதாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து அந்த சம்பளத்தை வந்து குறைச்சிக்க சொல்லி கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து ரொம்ப காண்டாட்டதாகவும் அந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து அதுக்கு நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணி அட்லியுடைய சம்பளத்தை கிட்டத்தட்ட 14 கோடி ரூபா வரைக்குமே வந்து குறைச்சிருக்காரு. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது படத்துல வந்து 14 கோடி ரூபா வந்து சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சிருந்தாரு. ஸோ வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்தப்போ வந்து அட்லியுடைய சம்பளம் அவ்வளோ இருக்கும்போது பிகில் படத்துக்கு வந்து எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படிங்கிற கியூரியோசிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிகில் படத்துக்கு இவருடைய சம்பளம் வந்து 17 கோடி ரூபாயிலிருந்து 20 கோடி ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இது வந்து உண்மைக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சங்கர் அப்புறம் ஏஆர் முருகதாஸ் போன்ற டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு 20 இல்லைன்னா 40 கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்க சம்பளம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 10 படங்களுக்கும் மேலே வந்து தேவைப்படுறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து டைரக்ட் பண்ண 4வது படத்திலே ஒரு முன்னணி டைரக்டர்ஸ்க்கு இணையாக வந்து சம்பளம் வாங்கிட்டு வர்றது வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதை விட ஜாஸ்தி சம்பளம் கேட்டதாகவும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து கொஞ்சம் குறைச்சிக்க சொன்னதாகவும் அதனால தான் அட்லி வந்து இந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்திருக்காருன்னு கூட ஒரு சில தகவல்கள் வந்து வளம் வருது. பட் எது எப்படி இருந்தாலும் இது வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கும் இந்த சன் குரூப்புக்குமே மட்டும் தெரிஞ்ச விஷயம். அட்லியுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமானதாக தான் காணப்படுது. ஸோ அட்லி வந்து இதே மாதிரியான ஒரு சேஃபான பாதையில் வந்து பயணிச்சாருன்னா நிச்சயமாக வந்து இந்திய அளவுலேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுற ஒரு டைரக்டர் ஆவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவையும் தாண்டி நேஷனல் அளவுக்கு வந்து ஒரு வேல்யூ வச்சிருக்க நம்ம பிரபாஸோட வந்து அடுத்த படத்தை வந்து இணைய போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அட்லி வந்து எப்படியுமே வந்து பிகில் படத்தை ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு சம்பளம் வாங்குவார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நேஷனல் லெவலில் வந்து ஒரு டாப் டைரக்டராக வந்து அட்லி வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அப்படியே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பிகில் படத்துடைய உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் லெவலையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்கு நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.